விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரின் அன்பு வணக்கம். இன்னைக்கு பார்க்க போறது ஒரு வித்தியாசமான பழம் தாங்க. ஆனா நீங்க எல்லாரும் திட்டுறது எனக்கு கேக்குது, டேய் என்னடா ஒரு பப்பாளியை காமிச்சுட்டு அதுல வித்தியாசம் என்னடா இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா இருக்குங்க. நீங்க நார்மலா பாக்குற பப்பாளிக்கும் இந்த பப்பாளிக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம ஊர் பப்பாளி எல்லாமே பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல இருக்கும், அதுக்கப்புறம் பழுக்கிறப்பதான் மஞ்சளோ சிகப்போ மாறும். இதை பாருங்க, சின்ன பிஞ்சில இருந்து காய் வரைக்குமே மஞ்சள் கலராக அப்படியே கோல்டன் கலராக இருக்குது பார்த்தீங்களா. அதனால தான் இது பேரே என்ன சொல்லுவாங்கன்னா கோல்டன் பப்பாயா அப்படின்வாங்க. இல்லை அப்படின்னா தங்க பப்பாளி, மஞ்சள் பப்பாளி, குள்ள பப்பாளி, தங்க தாய் பப்பாளி அப்படின்ற பல பேரில் வந்து அழைப்பாங்க. ஆனால் பொதுவாக வந்து ஆங்கிலத்திலையா இருக்கட்டும் நம்ம ஊர்லேயே இருந்தாலும் என்ன தெரியும் அப்படின்னா இந்த கோல்டன் பப்பாயா அப்படின்வாங்க. கோல்டன் எல்லோ பப்பாயா அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பப்பாளியை வந்து நிறையா ஒரு எக்ஸோட்டிக் ஃப்ரூட்ஸ் மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆனால் ரியலாக பார்த்தோம் அப்படின்னா பப்பாளிக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றுமே கிடையாதுங்க. பப்பாளியில் என்ன சத்து இருக்கோ அதே மாதிரி தான் இதில் இருக்குது. என்ன கொஞ்சம் சத்தை பொறுத்தவரை கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். மற்றபடியெல்லாம் பார்த்து பெருசாக சொல்கிறதுக்கே இல்லை, அழகு நோக்கத்துக்காக தான். இப்போ நம்ம ஊரில் பப்பாளி வந்து எல்லாருக்குமே என்னன்னா ஒரு காலத்தில் பெரிய மரமாக பார்த்தது, இப்போலாம் குட்டை ரகம் அப்படின்ற அளவுக்கு வந்துடுச்சு. அதுவும் இல்லாமல் இப்போலாம் பார்த்தீங்கன்னா சிலரில் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பப்பாயில இருந்து ரெட் லேடி அப்படின்லாம் நிறையா பேர் சொல்லுவாங்க. உலகத்தில் ஒரு வரையறுக்கப்பட்ட இனங்கள், அதாவது ரொம்ப பேருக்கு தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 22 இனங்கள் சொல்லுவாங்கங்க, அதாவது 22 வகையான பப்பாளிகள். அதில் நான் ஒரு முக்கியமான பேர் மட்டும் சொல்கிறேன். இந்த கோல்டன் பப்பாயிலே நிறையா இருக்குது. எப்படின்னா இது வந்து நார்மலாக இப்படி இருக்கிற எல்லோ அப்படியே கோல்டாகவே இருக்கும். சிலர் வந்து என்னென்னா அப்படி சின்ன பிஞ்சு வந்து பச்சையாக இருக்கும், அது அப்படி பழுக்க பழுக்க வந்து நிறம் மாறும். அதில் ஹார்டஸ் தங்க பப்பாளி, அப்புறம் கினியா தங்க பப்பாளி, சம்பா பப்பாளி, அப்புறம் ஹுவாய் சன்ரைஸ் பப்பாளி, ஹுவாய் சூரியன் மறையும் பப்பாளி பாருங்கள், சன்ரைஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சன்ஷேடு அப்படின்னு சொல்லி பப்பாயிலேயே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் படுத்துவாங்க. அப்புறம் பெட்டினா பப்பாயா, அப்புறம் வந்து வன்மனையா பப்பாளையா, கம்பா பப்பாயா, அப்புறம் ஓக் லீவ்டு பப்பாயா, கூர்க் பேன்பாணி அப்படின்ற நிறையா பேரில் ஒவ்வொரு கலரை பொறுத்து இருக்குது. இது போகவும் நிறையா பப்பாளிஸ் இருக்குங்க. ஸோ நான் வரப்போகிற நாட்களில் வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். நமக்கு வந்து நிறையா பப்பாளிகள் டிஃப்ரென்ஸாக ஒரு வீடியோஸ் கிடைக்க கிடைக்க நம்ம வந்து பதிவு பண்ணிகிட்டே இருக்கலாம். பொதுவாக பப்பாளியில் இருக்கிற எல்லா ஒரு நன்மை இந்த பார்த்திங்கன்னா இந்த பரதலையும் இருக்குது. பப்பாளி மாறியே தாங்க, விதைகள் மூலமாக உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னாலே ஈஸியாக என்ன ஆயிரும், உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துலேயே வந்து காய்க்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ஊரெல்லாம் பார்த்துருப்பீங்க நிறையா பப்பாளி 8 வந்து காய்ப்பு திறன் கொடுக்குறது இருக்குது. பப்பாளியை பொறுத்தவரை நிறையா நன்மைகள் இருக்குது. அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், காயாக வந்து சமைச்சு சாப்பிட்லாம், பழமாக சாப்பிட்லாம், ஜூஸாக போட்டு சாப்பிட்லாம், ஜாமு அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து பயன்படுத்தலாம். ஃப்ரூட் சாட்டில் பயன்படுத்தலாம். அதே நேரத்தில் பப்பாளி பாலை வந்து நிறையா மெடிசன் யூஸ்க்காக பயன்படுத்துவாங்க. பப்பாளி இலையை வந்து பார்த்திங்கன்னா சில நோய்களுக்கு பயன்படுத்துவாங்க. அப்புறம் வந்து பப்பாளி இலையோட அந்த நான் இது தண்டு இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து ராவாக வந்து பயன்படுத்தலாம். இப்படி நிறையா இருக்குங்க, சொல்லிக்கிட்டே போகலாம். பப்பாளி விதைகளை மட்டும்தான் சாப்பிட முடியாது, பப்பாளி விதைகளே என்ன பண்ணலாம், நம்ம மிளகோட கலந்து விற்கலாம். ஸோ இதில் நம்ம ஊரில் நடந்துட்டு தானே இருக்குது. ஏன்னா மிளகலை கலப்படம் அப்படின்னா எதை சொல்லுவோம், பப்பாளி விதைகளை தான் சொல்லுவோம். இப்படி இருக்கிற பப்பாளியை பொறுத்தவரை நார்மலாக இருக்கிற பப்பாளிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, முதல்ல வந்து நிறங்க, முதல்ல நம்ம பப்பாளியை பொறுத்தவரை என்ன சொல்லுவோம் அப்படின்னா கரிக்கா பப்பாயா அப்படின்றதான் தாவரவியல் ரீதியாக சொல்லப்படுற பேர். இது வந்து இந்த கரிக்கேசி அப்படின்ற குடும்பத்தை சேர்ந்தது. பப்பாளியை பொறுத்தவரை அதிகப்படியாகவே வந்து பார்த்தீங்கன்னா 10 வளர்ந்தாலும் சராசரி ஹைட் அப்படின்னு பார்க்குறப்ப 7 வளருங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குட்ட பப்பாளி தான் சொல்லுவாங்க, ஒரு சின்னதாக தான் வளரும். பெரிய மரமெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது, சின்னதுலேயே வந்து காய்க்க ஆரம்பிச்சிடும். இதுவும் அதே மாதிரி தான், நடவு பண்ணலேருந்து கிளைமேட்டை பொறுத்து 1 உங்களுக்கு என்னாகும், காய்க்க ஆரம்பிச்சிடும். ஒரு 3 வரைக்கும் நல்லா பலன் கொடுக்குன்னா பாருங்களேன். இதை பப்பாளியை பொறுத்தவரை நிறையா வந்து வைட்டமின் ஏவாக இருக்கட்டும், சியாக இருக்கட்டும், புரதமாக இருக்கட்டும், நார்ச்சத்து, சர்க்கரை, நீர், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குங்க. நார்மலாக இருக்கிறதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதே சுவையை என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு முலாம்பழம், ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு, ஒரு சர்க்கரையோட அளவெல்லாம் வந்து நார்மலாக இருக்குது, இதை வந்து எல்லாருமே சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதே நோயாக இருக்கிறட்டும் சரி, இதே நோய் இருக்கிறவங்க கண்டிப்பாக பப்பாளி சாப்பிட்லாம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஜீரண சக்திக்கு, அப்புறம் வாதம், ஆஸ்துமா, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா மருத்துவ ரீதியாகவும் சரி சமையலுக்கும் வந்து பயன்படுத்துவாங்க. பொதுவாக வந்து பப்பாளிக்கு இதுதான் தாயகம்னு சொல்ல முடியாது. என்னால் என்ன சொல்லுவாங்கன்னா மொதல் கட்டத்தில் வந்து அமெரிக்காவில் இருந்துச்சு, கரிபியனில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் உலகத்தில் நிறையா இடங்களில் வந்து பப்பாளியை வந்து பார்க்கலாங்க. வறட்சியான பகுதியிலையும் பப்பாளியை பார்க்கலாம், குளிரான கிளைமேட்லையும் பார்க்கலாம். எடுத்துக்காட்டலாம், நீங்கள் ஒவ்வொரு வீட்டுக்குமே நம்ம ஊரில் வந்து பப்பாளி இருந்துச்சு. அதே நேரத்தில் வந்து கேரளா போனீங்கனாலும் பப்பாளி இருக்கும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இருக்குங்க. இந்த பப்பாளியை பொறுத்தவரை வெளித்தோல் வந்து இந்த தங்கம் அப்படி மாறினாலும் உள்ளே வந்து ஒரு எல்லோ அண்டு ஒரு ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும். விதைகள் வந்து இருக்கும், விதைகளை யாருமே நம்ம என்ன பண்ண மாட்டோம், சாப்பிட மாட்டோம். ஒரு யாராவது இது மாதிரி சாப்பிட்ருக்கீங்க, இது மாதிரி வித்தியாசமான பழங்கள் வந்து சாப்பிட்ருக்கீங்க பப்பாளியில், அதாவது வேறு பழங்களை விட்டுருங்க,
பப்பாளியில் சாப்பிட்ருக்கீங்க, உங்கள் வீட்டில் வளர்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து தெரியப்படுத்துங்க. அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ்லாம் எடுத்தது பார்த்தீங்கன்னா நான் போகிற வழியில் வந்து ஒரு வீட்டில் எடுத்தேன். அவங்கள்ட்ட கேட்டேன், எப்படிங்க இந்த பப்பாளி எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைங்க எங்கள் ஊரில் வந்து நார்மலாக வளர்ந்துச்சு, அதுவாக வந்த பப்பாளி தான் அப்படின்னாங்க. பாருங்கள், அப்போ இயற்கையாகவே நம்ம ஊரில் வந்து வகை எடுக்கப்பட்ட பப்பாளி கண்டிப்பாக யாராவது வீட்டில் வளரும். அதை வெளியே கொண்டு வந்து இது ஒரு பேரை வச்சு இது மாதிரி அது மாதிரி அப்படின்னு சொல்கிறத விட நார்மலாக நம்ம ஊர் பப்பாளியே வந்து பார்த்திங்கன்னா வீட்டை வளர்த்து அதன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், பயனடையலாம். உலகத்தில் இது மாதிரி தாங்க நிறைய வித்தியாசமான மரங்கள் இருந்துட்டா இருக்குது. வரப்போகிற நாட்களில் கண்டிப்பாக ஒவ்வொரு பழத்தை பற்றி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான பப்பாளியை கற்றுருந்தோம் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.